துறவி ஒருவரிடம் பார்வையற்ற பெண் ஒருத்தி வந்தாள் சுவாமி பார்வையற்றவளாகிய என்னால் இறைவன் மகிழும் வண்ணம் வாழ்க்கை நடத்த முடியுமா என்று கேட்டாள் அதற்கு ஞானி பெண்ணே நடிப்பு போட்டி ஒன்று நடக்கிறது அதில் அரசன் வேடம் புலவர் வேடம் பிச்சைக்கரன் வேடம் என பல வேடங்களில் பலர் வருகின்றனர் யாருக்கு பரிசு கிடைக்கும் என கேட்டார் உடனே அவள் யார் தான் இருக்கின்ற வேடத்தில் சிறப்பாக நடிக்கிறாரோ அவருக்குத்தான் என்று பதில் தந்தாள் அதற்கு துறவி அதேபோலத்தான் இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு துறவி வேடமும் உனக்கு பார்வையற்றவள் வேடமும் தரப்பட்டுள்ளது யார் தமக்கு கிடைத்த வாழ்வை சிறப்பாக நடத்துகிறாரோ அவரே இறைவனுக்கு விருப்பமானவர் என்றார் நீதி ஊனம் நல்வாழ்க்கைக்கு தடைக்கல் அல்ல